அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பாம்பர் ஜாக்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்த அந்த 20 செகண்ட் வந்து பாம்பர் ஜாக்கெட்ஸ் தான் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பாம்பர் ஜாக்கெட்டில் ஏதாச்சும் ஒன்று வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாக்கெட்ஸோட லிங்க்கெல்லாம் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் பாம்பர் ஜாக்கெட்னா என்ன, பாம்பர் ஜாக்கெட்டோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் வரும், பாம்பர் ஜாக்கெட் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம வியர் பண்ணலாம், ஹவு டு வியர் பாம்பர் ஜாக்கெட்ஸ், என்ன மாதிரி கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம், ஸோ அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேஷன் வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா பாம்பர் ஜாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அது என்னடானா, யூஸ்வலாக இது ஃபேஷன் பர்பஸ்க்காக கண்டுபிடிச்ச ஒரு ஜாக்கெட் கிடையாது. வேர்ல்டு வார் ஒன், முதலாம் உலகப்போர் நடந்த டைமில், 1910-1920s, அதாவது 20th century இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் யூஎஸ் மிலிட்ரியில் இந்த ஃபைட்டர் பைலட்ஸ் வியர் பண்ண ஒரு ஐட்டம் தான் இந்த பாம்பர் ஜாக்கெட்ஸ். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்ட்டு, அந்த ஃபைட்டிங் பைலட்ஸோட அந்த டிரைவிங் ஜோன், அந்த காக்பிட்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும், க்ளோஸ்டு கிடையாது, ஓப்பனாக இருக்கும். ஸோ வேகமாக இந்த ஹை ஆல்டிடியூட்டில் அவங்க பறக்கும்போது என்னாகும்னா, அந்த விண்டு அந்த கோல்டு வந்து கோல்டால் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக யூஎஸ் மிலிட்ரியில் A1 ஃப்ளைட் ஜாக்கெட்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த பிக்சரில் தெரிகிறது தான் அது. அது லெதரில், ஷீப் ஸ்கின்ல, இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். ஸோ குளிர் அடிக்காமல் அந்த பாடியை ப்ரொடெக்ட் பண்ணல, அதுக்காக கண்டுபிடிச்சது தான் A1 ஃப்ளைட் ஜாக்கெட்டுக்கு அப்புறம் A2 ஃப்ளைட் ஜாக்கெட் இன்னும் கொஞ்சம் திக்காக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ இந்த 1920s அப்புறம் இந்த 1950s என்ன ஆச்சு அப்படின்னா, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டுச்சு. அதாவது அந்த காக்பிட் ரீஜன், அந்த ஏர்க்ராஃப்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் க்ளோஸ்டாக வர ஆரம்பிச்சிது. ஸோ அது க்ளோஸாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்தளவுக்கு திக்கான ஜாக்கெட் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மெட்டீரியலில் தின்னான ஜாக்கெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஜாக்கெட் பேர் என்னடானா MA1 MA2. ஸோ அந்த ஜாக்கெட் வந்து மிலிட்ரியில் மட்டும் யூஸ் பண்ணலை, அது வந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆன படங்களில் ஹீரோஸ் எல்லாம் வியர் பண்ணாங்க. ஸோ ஹீரோஸ் வியர் பண்ணுறதை பார்த்து பப்ளிக்கும் அந்த மாதிரி ஜாக்கெட் வியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கமர்ஷியலாக நிறைய பேர் வியர் பண்ணாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நேற்று கண்டுபிடிச்சது கிடையாது, 1920s 1930s இந்த பாம்பர் ஜாக்கெட் இருக்குது. ஸோ த்ரூ அவுட் த இயர்ஸ் என்னாச்சு அப்படின்னா, அந்த டிசைன் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டு அப்படியே மாறிட்டே இருக்குது. ஸோ ஒரு பாம்பர் ஜாக்கெட்டோட சைன் என்ன, அப்படி ஒரு பாம்பர் ஜாக்கெட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய ஜாக்கெட் இருக்குல்ல, லெதர் ஜாக்கெட் இருக்குது, பாம்பர் ஜாக்கெட் இருக்குது, டெனிம் ஜாக்கெட் இருக்குது. ஸோ பாம்பர் ஜாக்கெட்டோட சைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நெக் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிராது இந்த நெக் ரீஜன். கையில் இந்த பிரெஸ்ட் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் க்ளோசர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வெயிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் க்ளோசர்ஸ் இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் பாம்பர் ஜாக்கெட் எப்போவுமே க்ளோஸ் பண்ணும்போது முன்னாடி ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க, ஜிப்பை வச்சு நம்ம இழுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தால் அது வந்து ஒரு பாம்பர் ஜாக்கெட். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊரில் அடிக்கிற குளிருக்கு ஏர்லி மார்னிங், அதுக்கப்புறம் நைட்டு எங்கேயாச்சும் பைக் ரைட் போகிறீங்க அப்படின்னா நார்மலாக ஷர்ட் போட்டோ டிஷர்ட் போட்டோ போக முடியாது. உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல, பட் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குளிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெனிம் இந்த மாதிரி பாம்பர் ஜாக்கெட் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் வார்மாக இருக்கும், அண்ட் பார்க்குறதுக்கு வந்து ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லைட்டாக தான் இருக்குது. அதாவது நார்மலாக ஷர்ட் நம்ம போடுவோம்ல, அதை விட கொஞ்சம் திக்கான ஒரு செக்குடு ஷர்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை போட்டுட்டு நம்ம வந்து பைக் ரைட் பண்ணுறோம், இல்லை எங்கேயாச்சும் வெளியே நடந்து போகிறோம் அப்படின்னா மற்றவங்களோட நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போது பாம்பர் ஜாக்கெட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், அதோடய ஹிஸ்ட்ரி தெரியும். இது எப்படி வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். சிம்பிளாக இது எப்படி வியர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஷர்ட் போட்டுக்கோங்க, ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பாம்பர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அவுட்ஃபிட் வந்து யூனிக்காக இருக்கும், தனியாக தெரியும். செகண்டு எப்படி நீங்கள் பாம்பர் ஜாக்கெட் வியர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்குடு ஷர்ட் கூட நீங்கள் பாம்பர் ஜாக்கெட் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவுட்ஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போது ஸ்மார்ட் கேஷுவலாக எங்கேயாச்சும் போகணும், செமி கேஷுவலாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்மல் ஷர்ட் போட்டுக்கோங்க, காலர் இருக்கிற ஷர்ட்டு, அதே மாதிரி ஒரு ஃபார்மல் பேண்ட்டும் போட்டுக்கோங்க. அது கூட நீங்கள் வந்து ஒரு பாம்பர் ஜாக்கெட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்மார்ட் கேஷுவல் அவுட்ஃபிட் கூட நம்ம வந்து வியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஹுடிஸ் கூட நீங்கள் வியர் பண்ணலாம் பாம்பர் ஜாக்கெட்டு. அதுக்கப்புறம் டர்ட்டில் நெக் டிஷர்ட் கூட நீங்கள் வந்து பாம்பர் ஜாக்கெட் வியர் பண்ணலாம். அந்த மாதிரி லாட் ஆஃப் வேரியேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பர் ஜாக்கெட் வியர் பண்ணிகிட்ருக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த ஜாக்கெட் அவ்வளோ திக்கெல்லாம் கிடையாது, இது ரொம்ப லைட்டு. ஸோ இது எதுக்கு நான் வியர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று வந்து பாடிக்கு ஒரு வார்ம்த் கிடைக்கும், அட் த சேம் டைம் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த பாம்பர் ஜாக்கெட் வந்து செலக்ட் பண்ணும்போது பெரிய எஃபர்ட்டெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு கிடையாது. நம்ம எப்படி ஷர்ட் வந்து எடுப்போம், S, M, L, XL, அதே மாதிரி தான் பாம்பர் ஜாக்கெட்டும் சேல் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு எல் சைஸ் ஷர்ட் அப்படின்னா எல் சைஸ் பாம்பர் ஜாக்கெட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம்.
பாம்பர் ஜாக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு ஷர்ட் எல்லாம் எவ்வளோ ஃபிட்டிங்காக போடுமோ அதே மாதிரி தான் நம்ம பாம்பர் ஜாக்கெட்டும் ஃபிட்டிங்காக போடணும். இந்த ஷோல்டர் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். இந்த கஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட இந்த பிரிஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடணும். இதை விட கொஞ்சம் பெருசாக போகுது அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. எஸ்பெஷலி இதோட வெயிஸ்ட் பேண்டு, இதோட லோயர் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேண்ட் எங்கே போடுறோமோ அங்கே இதோட வெயிஸ்ட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடணும். அதாவது இந்த பிரிஸ்ட் இருக்குல்ல, நம்ம இப்படி கீழே அட்டென்ஷன் பொசிஷனில் நிற்கும் போது இந்த பிரிஸ்ட் எங்கே முடியுதோ அதோட இந்த பாம்பர் ஜாக்கெட்டோட லெங்க்த்தும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடணும். இதுதான் வந்து ஃபிட்டிங்கான ஒரு பாம்பர் ஜாக்கெட்டோட ஒரு அடையாளம். ஸோ இப்போ பாம்பர் ஜாக்கெட் நான் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ப்ரோ, என்ன கலர்ஸில் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ப்ரையாரிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளாக் கலர் பாம்பர் ஜாக்கெட் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரௌன், அதுக்கப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் நேவி ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட், அதுக்கப்புறம் ஒயிட். ஸோ நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்ச எல்லா கலருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செக்ஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ பாம்பர் ஜாக்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் கலர்ஸ் தான் வாங்கணும்னு கிடையாது. ஸோ இந்த பாம்பர் ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி செக்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதாவது யூஸ்வலாக நம்ம செக்கடு ஷர்ட்லாம் போடுவோம்ல, அதை விட ஒரு அட்வான்ஸ்டு வேரியேஷன் மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி பேட்டன்டு பாம்பர் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது டிஷர்ட்டும் பேண்ட்லேயும் எந்த ஒரு டிசைன்ஸும் இருக்கக்கூடாது, அது ப்ளைனாக இருக்கணும். நம்மளோட பாம்பர் ஜாக்கெட் மட்டும் பேட்டன்ஸ் இருக்கும்போது ஸோ நம்ம ஸ்டைல் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இவ்வளோ தான், ஒரு நல்ல பாம்பர் ஜாக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நான் என் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணி காமிச்ச பாம்பர் ஜாக்கெட்டில் ஏதாவது ஒன்று வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதோட குவாலிட்டி அவ்வளோ நிற்காது. 1000 to 2000 அந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா ஓகே, ஒரு 2 இயர்ஸ் நம்ம வந்து அதை பக்காவாக வியர் பண்ண முடியும். அண்டு பாம்பர் ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா லெதரில் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெதரு, சூடு, காட்டனு, நைலானு, பாலியஸ்டரு, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேப்ரிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கெட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் அண்ட் பாலியஸ்டர் பிளண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும், லெதர் கிடையாது, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபேஷன் கேம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மென்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் குயிக்காக ரீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்போட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் MFT.